Jackie Cinemas. Unbiased cinema review. So first of all, congratulations. Disney oda oru megaperiya padam. Disney appadinaale vandu kuzhandhinga mattum illa periyavangalum vandu nariya excite aavanga. Ena ellame vandu it is all fantasy, it is all so beautiful, colorful. ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். அதை தமிழில் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது இட் இஸ் லைக் நத்திங் லைக் இட் டெஃபினட்டாக. ஸோ அதை வந்து நீங்கள் தமிழில் எழுதும்போது என்ன மாதிரி விஷயங்கள், என்ன ப்ராசஸ் இருந்தது அண்ட் என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நன்றி. முதல்ல அறிமுகத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்னி உருவாக்குற ஃப்ரோசன் 2 இதில் நானும் இணையிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். குறிப்பாக ஸ்ருதி ஹாசன் அவர்கள் அண்ட் டிடி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு இசையமைப்பாளராகவும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பீ த பிச் அப்படின்ற ஒரு வீடியோ அவங்க பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கள். அதில் வந்து ஒரு பெண் போகிறாங்கல்ல, அவங்க ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆணுக்கான தாட்ஸ்லேருந்து சில விஷயங்களை அவங்க எழுதியிருக்காங்க. தன்னோட பிரெயினோட ட்ரெயினில் பின்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு பொண்ணோட அளவு வந்து ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே அடக்க முடியல, அவங்களோட உயரத்தை வந்து தன்னோட இன்செக்யூரிட்டிஸ்க்குள்ளே அவங்களால சுருக்க முடியல ஆண்களாலன்றது வந்து பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அதில் கடைசியாக வந்து யார் எழுதியிருக்கா இதை நரேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தப்போ நரேட்டட் அண்ட் ரிட்டன் பை ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு வந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவங்க பரமக்குடியிலேருந்து மட்டும் வரல, தற்காலிக கலையுலகின் பரமனின் குடியிலிருந்தும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க நிரூபிச்சிருந்தாங்க அந்த எழுத்து மூலமாக. அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி யார் ஒரு பெண் வெளியில் வந்து சாதிக்கணும்னு தொலைக்காட்சியில் நினச்சாலும் டிடி மாதிரி வரணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு டிடியும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து நான் மிரட்டப்பட்டேன். ஆமாம், இதில் எழுதணும் அப்படின்னு மிரட்டப்பட்டேன். இது வந்து டைட்டிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாலும் உண்மை என்னென்னா ஃப்ரோசன் 2ல எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குமா அப்படின்னு சொன்னோடனே என் ஒய்ஃப் வந்து நீ எழுதுற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப்னால மிரட்டப்பட்டேன். அது டெய்லி நடக்கிறதானே சார், இது ஒண்ணு புதுசா நடக்கிறது இல்லையே, ஒய்ஃப்னாலே மிரட்டதான் செய்வாங்க. இல்ல அதை நம்ம கேட்க மாட்டோம்ல, இது கேட்டு வைக்கிற அளவுக்கு மிரட்டியிருக்காங்க. மீனிங் என்னன்னா குடும்பத்துல உள்ள பெண்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி.